வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் பார்க்கலாம். இது வந்து ஆவரேஜ் டாபிக். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி இஸ் 26 இயர்ஸ். இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் சி இஸ் 29 இயர்ஸ், வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பி இன் இயர்ஸ்? இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்னென்னா, ஏபிசியோட டோட்டல் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, ஏஎன்சியோட டோட்டல் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போது ஏபிசியோட ஆவரேஜிலிருந்து ஏபிசியோட டோட்டல் ஏஜ் கண்டுபிடிங்க, அப்புறம் ஏஎன்சியோட டோட்டல் ஏஜ் கண்டுபிடிங்க, ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா பியோட ஏஜ் கிடச்சிரும். ஓகேயா? இப்போ ஸ்டெப் எழுதலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 26 இன்ட்டு 3 மல்டிஃபை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, 3 மெம்பர்ஸ், ஏபிசி 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ இன்ட்டு 3 மல்டிஃபை பண்ணுறோம். அப்போது 78 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, ஏஎன்சிக்குள்ளது எழுதலாம். ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 29 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இங்கே 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணுறோம், என்ன கிடைக்கும்? அப்போ 58 கிடைக்கும். 29 இன்ட்டு 2 58. அப்போ இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 2 1 சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 2 போய் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏ அண்ட் சி அதில் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் பி மட்டும் இருக்கும். பி ஈக்குவல் டு 78 - 58 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ பியோட வேல்யூ கிடச்சிரும், பி ஈக்குவல் டு 20. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.